फ्रेंड्स अने वाकम वेलकम टू पुदिगे प्रिया किचन इनके नम कॉलीफ्लावर बिरयानी रोम सूपरा इतर मेतड वो अवलो अरमें एपी फ्रेंड्स सूपर पांग इतनी तई पचड़ी पांग एपी रोम टेस्टा इत पे पांग ना ये ट्रांसफर पड़े फ्लेट रोम सूपर इतनी तय वंगयम पांग एपी वांग पाकल पाक नम चलसा पाक सब्सक्राइब पड़ूंग लाइक पड़ूंग शेर पड़ूंग सूपर रेडी आई वो इतना कॉलीफ्लावर और पू नाम एपा फा कम्प्लीटा ना वो ना कलिटे ना सुत पड़े ना वीर उप पत् निम्स वीर एचर ना तीन वड़े ना एचर पांग इतर पू ना एवं अल्प के चिन्ह और इवेदा पांग इतनी चिन्ह वंगा रोम टेस्टा चिन्ह वंगयम और इवेदारी परिये वंगयम मीडियम सैज वंगयमें वो ना चिन्ह कट पड़ी वंगयम ना वो ना वो वंगयम वरक अभी पचय मिक्स अरे कुछ नया कुछ कुछ कूटिको ये चिन्ह वंगय कमियाँ और इवेदा इतने सेटे सपोज उचा इवे ना टेस्ट इतना नल कमियाँ वर मीडियम सैज़ ए अदार पूंड पल वो आर पल ए पल कुछ आर एंजी स्लेस अल्वक रेडी इत ना पच मिग पर मिग नाले ना एक्के नम अरेपर ती विडा ती विटादी ना नईसा कटी अरे वाला अब पाती कोल और कईपी अल्वक पुदीना तल और कईपी अल्वक रेमानक ना उम्मीद तयचना चिना एलुमच मेको अब नम अर पढ़ा पुय पड़ो सपोज तयरे इलेना मुल पढ़ पेको ना वो इतना एक्स्ट्रा वह पढ़ा अर पढ़ो तयर इलेना मुलसा पटकल तयर अर मटूम प्रिंजेव सपोज तयर अब फुलिंग प्रिंजी अरसि की तरह पड़नों इन कईपी अल्वक पुदीना और कईपी अल्वक कुमें एलुमच मिग वो आफ्ता पड़पे इतना नम्बर वो वर्क वाणा इत वो नम्बर वर्त वद नम सा सेपोम इपील और लवंग ए रे रेलका और स्टार अनीसू मराठी मोक एचर अब कलपासी वर और पट अब पत् मुंद्रिपरपे अब स्पून अल्वक सोम इतना ड्रे पउडर आटिकल वर्क सूमा मिक्स नहीं पउडर पेको पउडर लाइक तनी अरेचिकल इतना इतना नईसा ओके इतना इत इतक नयि तयर ए ना वीटल उतना तयर नम्बर सेक काम करें नाम वेग वे ना सुत पड़े उ तेल वेल एचें पाक तनि तनिया अरे वरल तनी अरे सारी इत तनी वाइटा कुछ तनी विटे ना नईसा अरे को नल हीट आना ना हीट आयानी इले पटर एल मसा पटर नाम वो ये सेक मसा अरे फेस्ट मट पटल ना मसाल ना का भयंकर अड़क आड़ मसम आरमे का भयंकर अड़क इंब ना पचवास पड़ वो ना वो ऊत्न पांग ना मिंद मेल वो इतना नाम पटरल ऐसा रे मसा उन्होंने उन्होंने सैरण कुछ कई ऊतल तर ऊत और पत् निम्स एंडे ना
அந்த பச்சை ஃப்ளேவர் நல்லா போகணும், அந்த வாசனை போகணும். அதுக்கப்புறம் போட்டால் நல்லா இருக்கும். சிம்மு வந்து நார்மல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சிம்மை குறைச்சி வச்சுக்கணும், ஹையில் வைக்காதீங்க, நார்மலாக வச்சுக்கலாம். பச்சை வாசனை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கலாம், அப்புறம் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். இதை அப்படியே வச்சிடலாம், நல்லா எண்ணெய் மேலே வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மல்லித்தூள் போட்டுக்கலாம். மல்லித்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது மாதிரி மிளகாய்த்தூள், ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் இதுவும் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். சீரகத்தூள் சேர்க்கணும் இதுக்கு, சீரகத்தூள் அவ்வளோதான், நம்ம வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த பொடியும் இந்த பச்சை வாசனையும் போகட்டும். பச்சை வாசனை நல்லா போகணும் உங்களுக்கு. நல்ல கிரேவி, நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி மிக்ஸ் பண்ணால் தான் அந்த பிரியாணி நல்லாயிருக்கும். இது 2 நிமிஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். எண்ணெய் நல்லா எண்ணெய் பிரியுது பாருங்கள், மசாலா ஃப்ளேவர் சூப்பராக வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த புதினா தழை, கொத்தமல்லி, கொத்தமல்லியை நான் கட் பண்ணலை, கையில் கொஞ்சமாக பிச்சுமா பிச்சு போட்டுக்கலாம், உங்களுக்கு வேந்தவொன்னே சரியாயிடும். இப்போ நம்ம நல்லா கழுவிட்டேன், சுத்தம் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. லெமன் இப்போ கட் பண்ண வேண்டாம், அரிசி போட்டதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணும்போது போட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் நல்லா இதோடு சேரட்டும், இந்த மசாலாவோடு சேரட்டும். இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்க வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் எக்ஸெட்ரா நம்ம போடுற பாருங்கள் மசாலா, அதெல்லாம் புறக்கி வைக்க மாட்டாங்க. வேணும்னா அந்த பிரிஞ்சு லீஃப் மட்டும்தான் மேலாக இருக்கும், அதை குழந்தைங்களுக்கு தனியாக எடுத்துகிட்டு சாதத்தை நம்ம கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். இந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கிடும், ரொம்ப சத்தானது. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, நீங்கள் அவசரத்தில் நான் அப்படியே பிச்சு போட்டுட்டேன், நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. குட்டி குழந்தைங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் வதக்கலாம், வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்த்துக்கணும். நம்ம எப்போவும் ரெகுலராக சாப்பிட்ற ரைஸ் தாங்க, நம்ம வீட்டில் மதியானம் சாதம் வடிக்கிற ரைஸ் தான். பொன்னி அரிசி சொல்கிறோம் பாருங்கள், புழுங்கல் அரிசின்னு சொல்லுவோம் பாருங்கள், சாப்பாட்டு அரிசி அதுதான். நான் எப்பவும் இதுவும் நான் ரெடி பண்ணுவேன். நம்ம ஸ்பெஷலாக நம்ம யாரும் வந்தாலும் சரி, இல்லை வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம பட்டர் ஏதாவது ஸ்பெஷலாக, நான் வந்து வெஜிடேரியன்னால மஷ்ரூம் வீக்லி ஏதாவது ஞாயிற்றுக்கிழமைனா இந்த மாதிரி வெரைட்டிஸ் பண்ணும்போது பாஸ்மதி இல்லைன்னு சீரக சம்பா குக் பண்ணுவேன். எப்போ நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம சமைக்கிற ரைஸே நம்ம அந்த மாதிரி இதுக்கெலாம் எடுத்துக்கலாம். இது பொன்னி அரிசி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சாதம். நான் குக்கர் வெயிட் போடலை, சும்மா ஓப்பன்லேயே தான், சும்மா ஒரு மாதிரி பிளேட்டை தூக்கி மூடி வச்சுருவேன், அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் தான் எடுத்திருக்கேன் ரைஸ், இதில் தான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, தண்ணியில் நல்லா கழுவிட்டு 3-4 தண்ணி ஊற்றி அலசிட்டு தண்ணி இப்போ வடிச்சிட்டேன், நல்ல ஊற வச்சுட்டு 15 நிமிஷம் தண்ணியில் ஊறிடுச்சு. இப்போ போடுறதுக்காக தண்ணியில் நல்லா ஈரம்போக வடிச்சிட்டேன், ஊர்னா சீக்கிரம் உங்களுக்கு நமக்கு ரெடி ஆகிடும், அதுக்காக தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை போடுறதுக்கு முன்னாடி இப்போ இதை போடணும். இது வந்து உப்பு போட்டிருக்கோம், இதை வந்து இப்போ இதில் போட்டுடலாம். கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு மெயினே நம்ம வந்து காலிஃப்ளவர் பிரியாணி தான், அதனால் லைட் ஒரு 10 நிமிஷம் தான் நான் வந்து வெந்நீரில் போட்டுங்க. இந்த பூச்சி ஈச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சாச்சு, தண்ணி ஊற்றும் போதே நல்லா கொண்டு சேர்ந்துருக்கும். இப்போ நம்ம வந்து ரைஸ் டக்குனு உப்பு போட்டுக்க போகிறோம். இதில் வந்து நான் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், ரைஸ் போடும்போது நமக்கு அளவு சப்போஸ் மறந்துடுவோம், அதனால இது கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரைஸ் டக்குனு உப்பு போடுறேன் பாருங்க, அவ்வளோதான். நான் உப்பு முன்னாடியே போட்டுட்டேன், இந்த காலிஃப்ளவரில் பாயில் பண்ணும்போது உப்பு போட்டிருக்கேன், கரெக்டாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். இதை மூடிடுவோம், இது நல்லா இதில் அப்படியே இந்த மசாலா சேரட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம், ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன தயிர், நான் வீட்லேயே உரம் ஊற்றி வச்சிருக்கேன், சப்போஸ் மோர் இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம், அந்த தயிர் கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த தயிர் வந்து இந்த ஒரு கரண்டி அளவுக்கு சாம்பார் கரண்டி இருக்கு பாருங்கள், அந்த இதில் கரெக்டாக போட்டுக்கலாம். தயிர் கூட சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா இதில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். நம்ம தம் பண்ண மாதிரி தான் இருக்கும், சீமை குறைச்சி வச்சுருவேன், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த சாப்பாடு புழுங்கல் அரிசிக்கு வந்து 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி விடணும், அதனால 6 டம்ளர் தண்ணி விடுறேன். 1, 2, 3, 4, 5, 6,
ஏனா உங்களுக்கு நீங்க சாப்பிட ரைஸ் வந்து எவ்வளவு சீக்கிரம் எப்படி வேகுங்கிறது உங்களுக்கு ரெகுலரா தெரிஞ்சிருக்கும். அதனால அதுக்கு தக்கன இது கொஞ்சம் லேட்டா தாங்க வேகும். அதனால தண்ணி கொஞ்சம் கூடுதலா தான் ஊத்துவேன். ரொம்ப அதாவது புளியவும் கூடாது, ரொம்ப சாதம் விரப்பாக இருக்க கூடாது. இதுல கரெக்டா நம்ம தண்ணி எனக்கு கரெக்டா மெஷர்மெண்ட் தெரியும், அதனால நான் கூட ஊத்திக்கேன். ஒவ்வொரு ரைஸை பொறுத்து இருக்கு, நம்ம தண்ணி கூட குறைச்சி எடுத்துப்போம். ரைஸ் இது கரெக்டா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸ் சேர்க்க போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசி சேர்க்கும் போது லெமன் பிழிஞ்சுக்கலாம். இது இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து சிம்மர் ஹைல தான் வச்சிருக்கேன், ஏன்னா நல்லா கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ரைஸ் இதெல்லாம் சேர்த்துடலாம். பாருங்க, ரெண்டு டம்ளர் தான் போட்டிருக்கேன். கரெக்டாக அந்த குக்கர் நிறைய வரும். அரிசி மட்டும் ஊற போட்டிங்கன்னா இதெல்லாம் சூப்பராக நமக்கு தம்ல ரெடி பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் குக்கரில் பாயில் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு விசில் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். நல்லா கமகமன் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ஒரு மெத்தட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இப்போ கிளறிக்கோங்க, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி நம்ம வந்து இந்த காலிஃப்ளவர் வெந்நீரில் போட்டோன்னு நல்லா தண்ணி போக வடியை எடுத்து வச்சிடணும். ரொம்ப இதை குக் பண்ணிட்டீங்கன்னா இதில் போடும்போது சில சலத்துறோம், டேஸ்ட் இருக்காது. அதனால் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான் நான் வெந்நீரில் போட்டு வச்சுருந்தேன். சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக இப்போ கலந்து வச்சுட்டோம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ரைஸ் வந்து நல்லா சூப்பராக தண்ணியெலாம் கரெக்டாக செட் பண்ணிக்கும். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ தான் லெமன் சேர்க்க போகிறோம். சின்ன குட்டி பழத்தில் தான் எடுத்துக்கேன், இது கரெக்டாக புரிஞ்சிக்கலாம். தயிர் நிறைய சேர்த்துருக்கிறதுனால ஆஃப் லெமன், தயிர் இல்லைன்னா முழு பழமாக போடலாம், அதுக்காக தான் நான் சொன்னேன். சூப்பராக இருக்கும். நமக்கு தண்ணியில் ரைஸ் போட்டு ஊற வச்சதுனால நம்ம முழு ஸ்டார்ச் சத்து அதில் கரெக்டாக நமக்கு வந்து உடம்புல சூப்பராக நல்லா ரெக்கவர் ஆகிடும், சத்துக்கள் வீணாகாது. கொத்தமல்லியை கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் அப்படி கட் கையில் பிச்சு போட்டுட்டேன், இல்லைனா சிசர்லேயோ இல்லைனா கத்திலேயே நான் கட் பண்ணிடுவேன். ஆனால் இதனால் குக் பண்ணும்போது சரி, பெரிய குழந்தைங்களாம் தனியாக எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க, குட்டி குழந்தைங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வாயில் சிக்கிக்கும். அதுக்காக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போகிறேன், இப்போ தான் சிம்மில் போடணும் நம்ம. இப்போ மூடி வச்சிட்டோம், கரெக்டாக உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிம்மை குறைச்சி தான் ஃபுல்லாக கடைசியாக வைக்கிறேன். சிம்மை குறைச்சி வச்சிட்டேன். இப்போ இந்த மாதிரி சாத பானையில் தண்ணி பாருங்கள், கொஞ்சமாக இப்படி அந்த வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன். இதில் வந்து இப்போ மூடி போட்டுருவோம், தண்ணியும் பாயில் ஆன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் இப்படி வச்சுருக்கேன், இதுதான். இப்படி வச்சிட்டோம்னா சைடில் நமக்கு வந்து எங்கேயுமே போகாமல் உள்ள குக்க சீக்கிரம் குக் ஆகிடும், அதுக்காக தான் அப்படி வெயிட் போட்டு வச்சுருக்கேன். வெயிட் போட்டால் சீக்கிரம் நல்லா தம்மிலே வெந்த மாதிரி ஆகிடும், சீக்கிரம் குக் ஆகிடும், அதுக்காக தான் அப்படி வச்சுருக்கேன். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. பாருங்கள், சூப்பராக இருக்கும், அடி பிடிக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து சிம்மை குறைச்சி தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நல்லா சாதம் பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குதாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சு இப்போ நம்ம இன்னும் எடுத்து வைக்கிற பாருங்கள், நல்லா தமிழ் போட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், பொழியவே இல்லை சாதம். நம்ம இந்த மசால் வந்து நம்ம இப்படி அரைச்சி பண்ணதுனால கலரை பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அது மாதிரி காலிஃப்ளவர்லாம் அப்படியே முழுசாக தான் இருக்குது, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது, கரெக்டாக 2 டம்ளர் தான் நான் போட்டேன், 2 டம்ளர் எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், அடி பிடிக்கவே இல்லை. இப்போ இதில் எடுத்து வச்சாச்சு, அவ்வளோ சூப்பராக நல்லா குக் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர்லாம் அடியில் போயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லிலாம் போட்டாச்சு, ஒன்று அரைச்சிட்டோம். அதனால் அந்த ஃப்ளேவர் தான் கம்மன் வாசனையாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்துருப்பீங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ளேவர் சூப்பராக நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள், இது பிளேட்டில் வைக்கிறேன், கண்டிப்பா அவ்வளவு அருமையா இருக்கும், சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க குழந்தைங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. இதுக்கு தயிர் பச்சடி நானு பாருங்க, இதுக்கு எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க கலர் உங்களுக்கு அந்த பிரியாணி கலர் வந்துச்சு. இதுக்கு தயிர் பச்சடி அவ்வளோ சூப்பராக இருக்கும். என் பையனுக்கு இது மாதிரி பிளேட் கிண்ணத்தில் தனியாக வச்சாதான் பிடிக்கும். தயிர் வெங்காயம் அவ்வளோ அருமையாக இருக்கு. பாருங்கள் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் காலிஃப்ளவர்லாம் நல்லா அப்படியே இருக்கு பாருங்கள், மசாலா ஃப்ளேவரும் நல்லா கமகமன் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சாரி மஷ்ரூம்ங்கிறேன், காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய சேனல் புதுசாக பார்க்கறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதுலேயும் நம்ம வச்சுருக்கோம், இதுலேயும் இருக்குது பாருங்கள், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது கண்டிப்பாக பார்த்துப்பீங்க, நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும், பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், வாசனை நமக்கு தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.